இன்னைக்கு நாம பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு வந்துட்டோம். ஷூட்டிங் எல்லாமே இருக்கும்போது ஜஸ்ட் ஃபார் ஃபன் லைட் எக்ஸசைஸ் அப்படி நினைச்சு நான் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு வருவேன். நார்மலாக எங்கள் நரேஷ் தான் இருக்கும். இன்னைக்கு அப்பாவை சேர்த்துட்டாங்க. அப்பா வர்சஸ் நரேஷ் சிங்கம் கலாயிருச்சு. அவுட். ஓ லைன். ஓகே. ஸோ அப்பா ஜெயிச்சிட்டாங்க. பாப்பாக்கே ஸ்கோர். அப்பா மிஸ் நரேஷ் பாயிண்ட். ஓ அண்ட் டூ நரேஷ். ஆ இன் இன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃப்ரேம் பிடிக்க தெரியாது. புரிஞ்சிருச்சு எனக்கு எவ்வளோ விளையாட தெரியும்னா. பட் பேட்டில் டச் ஆயிடுச்சு அதனால பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்பா எப்படி என்ன தோற்று விட்டாங்க. லைக் அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி செம்மையாக விளையாடிட்டாங்க அப்பா. இப்போ ரெஸ்டில் இருக்காங்க. ரெஸ்ட் எதுக்குன்னா அந்த நரேஷ் கிட்ட கேம் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல எப்படி ஃபேண்டாஸ்டிக்காக ரெண்டு பேர் விளையாடிட்டாங்க. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சு என் ஃபேமிலியில எல்லாருமே எப்படி துரு துருடா துருடா இருப்பாங்க. தமிழே வரலையே. எப்பவுமே கேப்பீங்க நான் எதுக்கு துரு துரு. இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எதுக்கும் அது. ஸோ இப்போ நினைச்சுக்கோங்க நான் என் தங்கச்சி கோயில மால்ல போனா என்ன பண்ணுவேன். கெஸ் கெஸ் பாயலும் பாப்பரியும் சேர்ந்து வரும்போது எப்படி இருக்கும். மோளை அப்படி ரெண்டு துண்டு ஆக்கியாச்சு. மோளை அப்படி ரெண்டு துண்டு ஆக்கியாச்சு பாருங்க. நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைமை இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய அதனால உனக்கு ஒரு வெஞ்சர கிண்ண கூட கிடையாதா. அட வெக்கம் கட்டுவீங்களா. இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளி மாலைன்னு. ஆளாளுக்கு பார்த்துனே இருந்தா பயமா தான் இருக்கும். எப்படி சண்டை செய்யலாம் டக்குன்னு யோசிங்க. ஓ சாமியா வை பிளாக் வீடியோ பார்த்தாச்சு இல்லையா. அந்த வீடியோ எடுக்கும்போது என்ன விளையாடவே விடல. வீடியோடு வீடியோடு போட்டோ எடுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நாங்க போகும்போது பாப்பிரி தான் வீடியோ எடுக்க போறேன். நான் விளையாட போறேன் கண்டிப்பா. இல்ல இல்ல நான் தான் இனி நெக்ஸ்ட் டைம் விளையாட போறேன். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம்.